வணக்கம். பண பிரச்சனைக்கு எளிய பரிகாரம். வலது கையில் வெள்ளி மோதிரம் அணியலாம், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வரலாம். 7 நாட்களுக்கு குளிக்கும் போது வெறும் சிறிது தயிரை நீரில் சேர்த்து குளிக்கலாம். அத்துடன் பெருமாளை வணங்கி நிதி நிலையில் நல்ல வளர்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் பெறலாம். சிறிது காய்ச்சாத பசும்பாலை ஆலமரத்துக்கு 7 நாட்கள் ஊற்றி வரவும். கவனத்தில் கொள்ளவும் சிறிதளவு மட்டுமே. மேலும் உப்பு, சர்க்கரை, கடலை பருப்பு, சுத்தமான நெய், கோதுமை ஆகியவற்றை முடிந்தளவு அனாதை இல்லங்களுக்கு தானம் செய்திடலாம். சற்று முன்பு கூறிய அனைத்து பரிகாரங்கள் அல்லது முடிந்தவரை உங்களால் இயன்ற பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து வர விரைவில் நல்ல வேலை கிடைக்கும், வருமானம் உண்டாகும். முயற்சித்துதான் பாருங்களேன். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சுபகிருது வருடம், மார்கழி மாதம் 3ஆம் நாள், ஆங்கிலம் 18, டிசம்பர் 2022, ஞாயிற்றுக்கிழமை, கிருஷ்ணபக்ஷம், தேய்பிறை. இன்று தசமி திதி. இரவு 11:33 வரை பின் ஏகாதசி திதி. இன்று ஹஸ்தம் நட்சத்திரம். காலை 7:02 வரை பின் சித்திரை நட்சத்திரம். இன்று மரண யோகம். காலை 6:23 வரை பின் அமிர்த யோகம். காலை 7:02 வரை பின் சித்த யோகம். சூரிய உதயம் காலை 6:24. இன்று உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை மற்றும் பிற்பகல் 1:45 முதல் 2:45 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. குளிகை மாலை 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் நண்பகல் 12:00 முதல் 1:30 வரை. சூலம் மேற்கு. சூலம் பரிகாரம் வெள்ளம். இன்றைய சிறப்பு. இன்று தசமி திதி. இன்றைய ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவான், பைரவர், லக்ஷ்மி, துர்கை ஆகியோரை வழிபடலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள், இன்று மகிழ்ச்சியான ஒரு நாளே. இதற்கு காரணம் இன்று உங்களுக்கு ஓய்வான நாளாக அமைய உள்ளதால் இன்றைய நாள் உங்களுக்கு வேலை பளு குறைவாகவே இருக்கும். குறைவான வேலை, நல்ல தூக்கம், நல்ல உணவு என இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், இன்று புதிய பொருள் ஒன்று கிடைக்க உள்ளது. இது விலை உயர்ந்த பொருளாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பொருளாகவும் இருக்கலாம். இன்று கிடைக்கப்பெறும் பொருளால் உங்களுக்கு லாபம் ஏற்படும். இன்று உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, புதிய வியாபார வாய்ப்பு உங்களை தேடி வரும். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள், தைரியம் மற்றும் மன உறுதி உங்களிடம் காணப்படும். குடும்ப நலனில் அக்கறை கொள்ளவும். கையில் பணம் பொருளும் நாளாகவும் இன்று உங்களுக்கு அமைய உள்ளது. உங்கள் வங்கி இருப்பு உயரும். நான்காவதாக கடகராசிக்காரர்கள், இன்றைய நாள் தொழில் வியாபாரம் நன்கு வளர்ச்சி பெறும். இன்று உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். நடப்பவை நல்லதாகவும் இடையூறாகவும் இருந்து உங்களை குழப்பமாக்கி சோர்வடையவே செய்யும். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள், பெண்கள் குடும்ப விஷயம் பிறரிடம் பேச வேண்டாம். இன்றைய செலவில் வீண் செலவுகளை செய்யாதிருக்க முயற்சி செய்யுங்கள். கொண்டாட்ட மனநிலையில் இருப்பீர்கள். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு செலவு செய்வதில் ஆனந்தம் கொள்வீர்கள். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், இன்று கவனமுடன் இருப்பது நல்லது. இன்று கவனக்குறைவினால் உங்கள் வேலைகளில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சிந்தனைகள் அதிகமாகும் பொழுது வேலையில் கவனக்குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. செய்யும் வேலைகளை நிதானத்துடனும் பொறுமையுடனும் செய்வது அவசியம். ஒரு வேலையை பலமுறை செய்வதை போல இன்றைய நாள் அமையும். நிதானம் தேவை. ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், இன்று மற்றவர்களுக்கு உதவும் வாய்ப்பு இருக்கிறது. உதவி என்று உங்களிடம் கேட்டு வந்தவருக்கு இன்று தாராளமாக மனம் முன்வந்து உதவி செய்வீர்கள். அவர்களின் பிரச்சனையை தீர்க்க உதவுவதால் என்று நீங்கள் இதை எண்ணி மகிழ்ச்சி அடைவீர்கள். இருப்பினும் உதவி செய்வதற்கு முன்பு உங்கள் பெயருக்கு இதனால் ஏதேனும் பங்கம் ஏற்படுகிறதா என்று சிந்தித்து நிதானத்துடன் உதவி செய்வதே நல்லது. எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள், இன்று உடல் நல கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சிறு நோய்கள் வரலாம், அல்லது உடல் ரீதியாக வலிகளும் இன்று ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கடினமான வேலைகளை செய்யும் போது மிகுந்த எச்சரிக்கை அவசியம். கூர்மையான பொருட்களை பயன்படுத்தும் போது இன்று கவனமுடன் செயல்படுங்கள். உங்கள் மனதை பாதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது.
ஒன்பதாவதாக, தனுசராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் நிம்மதி உண்டு. வேலை விஷயமாக இவ்வளவு நாளாக இருந்து வந்த இடர்பாடுகள் நீங்கும் காலமாக இன்று தெரிகிறது. சுருக்கமாக சொன்னால் இன்றைய நாள் நன்மை கிட்டும் நாள். பத்தாவதாக, மகர ராசிக்காரர்கள் இன்று கோபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இன்று உங்களுக்கு விரும்பத்தகாத ஒரு சில விஷயங்கள் நடப்பதனால் உங்களுக்கு மன உளைச்சலும் ஏற்படும். இன்று உங்களுக்கு ஏற்படும் கோபத்தை கட்டுப்படுத்த அவசியம் முயற்சி செய்தே ஆக வேண்டும். வீண் கோபத்தால் தேவையில்லாத இழப்புகளை சந்திக்க நேரிடும். வாழ்வில் முன்னேற புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை வழிபாட்டுடன் துவங்குங்கள், மனம் சாந்தமடையும். பதினொன்றாவதாக, கும்பராசிக்காரர்கள் இன்று பொருளாதாரம் ரீதியாக உங்களை உயர்த்தி கொள்ள வாய்ப்புகளை தேடுங்கள். இதற்கு காரணம் உங்களுக்கு இப்போதைக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட கவலைகளே அதிகம் உள்ளது. முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும். பன்னிரெண்டாவதாக, மீனராசிக்காரர்கள் உயர்வான சிந்தனைகள் உருவாகும் நாளாக இன்றைய நாள் அமையும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் அல்லது சுப நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் இன்று நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. சரி வியூவர்ஸ், காலமும் நேரமும் கூடி வரும்போது எதிர்பார்த்ததும் நடக்கலாம், எதிர்பாராததும் நடக்கலாம். அது காலத்தின் கட்டாயம். எது நடக்குமோ அது நடந்தே தீரும். தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.